ஹலோ காய்ஸ், நான் தான் உங்கள் ஆர்ஜி. இன்றைக்கி நம்ம முத்தலக சிறலோட அப்கம் எபிசோட் பார்க்கலாம் காய்ஸ். இங்கே வந்து பேச்சியோட பண்ண வீட்டில் இந்த மாதிரி வளகாப்பு நிகழ்ச்சி பயங்கர செலிப்ரேஷனாக போயிட்டுருக்கு. அப்போ வந்து எப்படியோ வந்து இந்த மாதிரி முத்தலகோட சாப்பாட்டில் வந்து ரெஜினா வசத்தை கலந்துடுறாங்க. அது தெரியாமல் இந்த சாப்பாடை வந்து பூமி, அது மட்டும் இல்லாமல் ஸ்வேதா, பேச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி வந்து முத்தலைக்கு ஊட்டி விடுறாங்க. பட் ஆனால் அது சாப்பிடும் போதே வந்து முத்தலைக்கு பயங்கரமாக வந்து உமட்டிக்கிட்டு இருந்த சாப்பாடை சாப்பிட முடியாமல், பட் இருந்தாலுமே எல்லோரும் கொஞ்சம் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, இது ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சாப்பாடு நிறையவே சாப்பிட வைக்கிறாங்க. அதை சாப்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு வந்து ரொம்ப பதட்டத்தில் அப்படியே லைட்டாக ஸ்வெட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இதை பார்க்குற அஞ்சலியும் ரெஜினாவும் எப்படியோ சரி இந்த விச சாப்பாடை சாப்பிட்டுட்டா, இதுக்கு மேலே பிரச்சனை கிடையாது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்கணுமோ அது நடக்கும் பாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு வந்து அவங்களோட அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக முத்தலுக்கு வீட்டில் எல்லாருமே வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி வந்து கிளம்புறாங்க. அந்த நேரம் பூமி வந்து முத்தலுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கு ஒரு கார் வாங்கியிருந்திருக்காங்க. அந்த காரில் நீ இந்த காரில் நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை வந்து முத்தலுக்கு கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் பூமியை வந்து மருதை கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் நீ கூட போயிட்டு வா, அவங்களுக்கு எல்லா இதையும் எடுத்து வை, நான் பார்த்துக்கிறேன், நான் இங்கே எல்லா வேலையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மருத கூடி அனுப்பிக்கிறாரு. இந்த பக்கம் வந்து முத்தலுக்கு காரில் ஏறி அங்கேருந்து கிளம்புறாங்க. பட் ஆனால் கிளம்பும் போது பயங்கரமான ஒரு சோகமாக இருக்குது. ஏன்னா வந்து பூமி வந்து முத்தலுக்கு பிரியறதுக்கு ரொம்ப வருத்தப்படுறாரு. அதை பார்த்த பேச்சையுமே வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் பூமி, கவலைப்படாத, நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பேச்சையும் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் வந்து முத்தலுக்குமே அந்த சோகத்தை தாங்க முடியாமல் இந்த மாதிரி வந்து வண்டியில் போகும்போதெல்லாம் அப்படியே பூமியை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பூமியுமே வந்து அவங்களை ரொம்ப சோகத்தோடு பார்த்து என்னடா அது முத்தலுக்கு நம்ம பிரியறமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்க அஞ்சலிக்கோ பயங்கரமாக கோபம் வருது. இந்த மாதிரி வந்து தேவையில்லாத வேலைக்கு இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு காரெலாம் வாங்கி தரான் பூமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபப்படுறாங்க. பட் ஆனால் ரெஜினா வந்து கவலைப்படாத, இதுதான் அவளுக்கு கடைசி பரிசு, சரி எடுத்துகிட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அஞ்சலி கேட்குறாங்க, நீ உண்மையிலுமே விஷத்தை கலந்துட்டியா, இந்த மாதிரி வந்து முத்தலுக்கிட்ட எந்த ரியாக்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கவலைப்படாத, நான் கொடுத்த விஷம் கண்டிப்பாக இன்னைக்குள்ளே வேலை செஞ்சிடும், அதுக்காக தான் பாரு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாரு நமக்கு ஒரு செய்தி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து ரெஜினா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்தலுக்குமே வந்து அவங்களோட வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பயங்கரமாக ஸ்வெட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு மாதிரி மறுபடியும் உமட்டிட்டு வர மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி வந்து வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து இந்த மாதிரி மருதை பார்த்து, மருது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப வயிறு வலிக்கிற மாதிரி இருக்குது, என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி நம்ம என்ன ஒரு ஹாஸ்பிட்டல் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு மருது சொல்கிறாங்க. இல்லை நம்ம வீட்டுக்கே போயிடுவோம் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு வந்து முத்தலுக்கு சொல்கிறாங்க. அதை கேட்டவொன்னே மருதம் வந்து சரி நம்ம முதல்ல வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து முத்தலுக்கு கூப்பிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த நேரம் முத்தலுக்கு வந்து வலி ஜாஸ்தியாகிறத பார்த்தோன்னே, எனக்காக வந்து எப்படியாவது பூமியை வந்து கால் பண்ணி வர சொல்கிறியா, அவங்க கூட இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி மருது கிட்ட வந்து முத்தலுக்கு சொல்கிறாங்க. இதை கேட்டவொடனே மருது வந்து நான் பார்த்துக்கிறேன் நீ அப்படின்னு சொல்லிட்டு டேரெக்டாக வந்து பூமிக்கு கால் பண்ணுறாப்புல கால் பண்ணி இந்த மாதிரி வந்து முத்தலுக்கு வந்து பயங்கரமான இந்த மாதிரி வயிறு வலி வருது, இது என்ன பண்ணுறதுன்னே தெரில, நாங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம், நீங்கள் கொஞ்சம் வரீங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு பதறி போன பூமியுமே வந்து நான் உடனே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாரு. உடனே அந்த நேரம் அஞ்சலி குறுக்க வந்து என்னாச்சு எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து அஞ்சலி கிட்டே எந்த பதிலுமே சொல்லாமல் இந்த மாதிரி பூமி வந்து வீட்டை விட்டு வெளியில் வராரு. வெளியே வரதை பார்த்த உடனே பேச்சு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இந்த மாதிரி முத்தலுக்கு வந்து பயங்கரமாக வயிறு வலிக்குதாமா, இந்த மாதிரி வந்து மருந்து கால் பண்ணோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே சரி பேச்சியோட குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கிளம்புறாங்க, பூமி வந்து அங்கேருந்து கிளம்புறாரு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க ரெஜினாவும் அஞ்சலியும் ஓகே ஓகே நம்ம நினச்சதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, அப்போ நானும் போய் அதை நேரில் பார்க்கணுமே, அவள் படுற கஷ்டத்தை நான் நேரில் பார்த்தா தான் எனக்கு வந்து மனசே ஆறும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே ரெஜினாவும் நீ ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ணாத, இந்த மாதிரி நமக்கே அந்த விஷயம் தெரிய வரும், நம்ம ஏதாவது போய் பண்ண போய் கடைசியில் நம்ம மாட்டிக்குவோம், அமைதியாக அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை கொஞ்சம் அமைதியாக இருக்க சொல்கிறாங்க. இந்த பக்கம் முத்தலுக்கு வழி தாங்க முடியாமல் வீட்டில் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்காங்க. அப்போ வந்து மருதை கூப்பிட்டு, மருது இந்த மாதிரி வந்து இந்த ஊரில் வந்து மருத்துவங்க யாராவது இருந்தால் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முத்தலுக்கு அனுப்புகிறாங்க. மருது வந்து ஊர் ஃபுல்லாக தேடி தேடி பார்க்குறாரு. பட் ஆனால் மருத்துவ வச்சு யாருமே கிடைக்காதனால ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அங்கே பக்கத்தில் அந்த கோயிலுக்கு போய் ரொம்ப வந்து புலம்பி அழுகிறாரு. எப்படியாவது எங்கள் அக்காவை காப்பாற்றிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கண்ணீர் வடித்து அழுகிறாரு. இதை பார்த்து அங்கே இருக்கிற வந்து ஒரு வயசான அம்மா வந்து ஏன்பா இந்த மாதிரி கோயிலில் வந்து அழுதுகிட்டு இருக்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே வந்து மருதுவும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவங்கக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே அந்த அம்மா, அப்படியா, ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, நான் இருக்கேன் விடு, நானும் ஒரு மருத்துவ வச்சு தான் நான் பார்த்துக்கிறேன் விடு, நான் நிறைய பிரசவம்லாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு மருதுவை கூட்டிகிட்டு அங்கே மாதிரி வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்தோடனே முத்தலகை பார்த்தோன்னே அந்த வயசான அம்மா சிரிக்கிறாங்க. கவலைப்படாதம்மா, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவங்களோட கையை பிடிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னே முத்தலகுமே வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் முத்தலகு தேவையான எல்லா இதுவுமே மருந்தெல்லாம் ரெடி பண்ணி ஒரு கஷாயம் ஒன்று காய்க்கிறாங்க. அந்த கஷாயத்தை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்து முத்தலகு வந்து நீ இதை குடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க குடிக்க சொல்லிவிட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு வயிறு வலிக்கிற இடத்துலலாம் அந்த வந்து கையை வச்சு வந்து அழுத்தி விடுறாங்க. இதை பார்த்தோன்னா முத்தலகுமே வலி கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த கஷாயத்தை குடித்து கொஞ்சம் நேரத்துலேயே முத்தலகு வந்து பயங்கரமாக உமட்டிட்டு வருது. அப்போ வந்து
வேகமாக போய் வாந்தி எடுக்கிறாங்க. இதை பார்த்த மருதுமே என்னாச்சு எதுக்காக இந்த மாதிரி எங்கள் அக்கா வாந்தி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, அவள் சாப்பிட்ட சாப்பாட்டில் ஏதோ ஒன்று சரியில்லாமல் இருந்திருக்கு, அதனால தான் அவளுக்கு வயிறு வலி இருந்துகிட்டே இருந்திருக்கு, அதுக்கு தான் நான் கசாயம் கொடுத்தேன், இப்போ அவள் சாப்பிட்ட கெட்ட பொருள் எல்லாமே வெளியில் வந்துட்டு இதுக்கு மேலே பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்கிறாங்க. இது கேட்டோன்னே மருதுமே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்தலகமே அந்த வாந்தி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப வந்து பெட்டராகி ஃபீல் பண்ணுறாங்க. இதை பார்த்துட்டு முத்தலகமே அந்த வயசான அம்மாட்ட ரொம்ப நன்றிமா, நீங்கள் மட்டும் இல்லைனா எனக்கு உண்மையிலுமே வயிறு வலி பயங்கரமாக இருந்துச்சு, நானே ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவலைப்படாதம்மா, என் குழந்தையை நான் காப்பாற்ற வரமாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பேசுகிறாங்க. அவங்க பேசுகிறத கேட்டவுடனே முத்தலகு ஒன்றுமே புரியலன்னா இப்படி பேசுகிறாங்க, சரி பரவாயில்ல பெரியவங்க அப்படி பேசுகிறாங்க தப்பில்லை அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகும் சரிம்மா நீங்கள் எதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அந்த வயசான அம்மா சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் வேண்டாம்மா, எனக்கு வெறும் தண்ணி மட்டும் கொடு போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் காஃபி குடிச்சிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு வந்து உள்ளே போய் காஃபி போட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரம் இந்த மாதிரி வந்து பூமிக்கிட்ட இருந்து மருதுக்கு ஒரு கால் வருது, இந்த மாதிரி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சிக்னல் கிடைக்காதனால வெளியில் போய் பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ வந்து பூமி என்னாச்சு இப்போ முத்தலகு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்து மருது வந்து சொல்கிறாரு, ஆமாம் இந்த மாதிரி வந்து ஊருக்குள்ளே போய் ஒரு மருத்துவச்சி அம்மாவை கூட்டிகிட்டு வந்தேன், அவங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு மருந்து கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல முத்தலகு எந்த பிரச்சனையுமே இல்லாமல் இப்போ நார்மலாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டவுடனே பூமியுமே வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பேச்சுக்கெல்லாம் கால் பண்ணி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரி இவ்வளோ தூரம் நம்ம வந்தாச்சு, இந்த மாதிரி போய் நம்ம பார்த்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சோட குடும்பமே முத்தலகோட வீட்டுக்கு வராங்க. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி வந்து முத்தலகு தேடி பார்க்குறாங்க. பார்த்தா முத்தலகு வந்து கிச்சனில் வந்து காஃபி போட்டுட்ருக்காங்க. அப்போ வந்து இந்த மாதிரி வெளியில் இருந்த மருதும் வந்து எங்கே அந்த வயசானம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனில் சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்க போகிறாங்க. பார்த்தா உள்ளே வந்து முத்தலகு மட்டும்தான் காஃபி போட்டுட்ருக்காங்க, எங்கே அந்த அம்மா போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லையே வெளியில் தான் உட்காந்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பேச்சியுமே வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ இல்லைம்மா இந்த மாதிரி வந்து ஒரு வயசான அம்மா வந்தாங்க, அவங்க தான் வந்து மருந்தெல்லாம் அரைச்சி கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் வந்து வழியெல்லாம் சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அக்கா சொன்னாங்க அப்படின்னோன்னு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப தான் அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி வந்து அக்கா சாப்பிட்ட சாப்பாட்டில் தான் ஏதோ ஒரு விஷயம் கலந்துருக்காமா, அது வெளியில் வந்த உடனே அது சரியாக போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்லிட்டே போனாங்க அப்படின்னு சொல்லி மருந்து நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து பேச்சுக்கிட்டு சொல்கிறாரு. இதை கேட்டு பேச்சியுமே வந்து ரொம்ப சந்தோஷத்தோட சிரிச்சுக்கிட்டே வந்து அப்படி அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் முத்தலகம் வந்து ஆமாம் அந்த அம்மா எங்கே போனாங்க, நான் உள்ளே இருக்கேன் நீ வெளியில் இருக்க, எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து குழம்பிட்டு இருக்காங்க. உடனே பேச்சு வந்து கவலைப்படாதீங்க அவங்க எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகு உங்கள் வீட்டோட பூஜை ரூம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முத்தலகிட்ட கேட்குறாங்க. உடனே முத்தலகு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறப்போ அந்த பூஜை ரூமோட வாசலில் கொஞ்சோண்டு கசாயம் கொட்டியிருக்கு. இதை பார்த்த உடனே முத்தலகமே சரி இந்த மாதிரி மருதுமே வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. இந்த இடத்துக்கு நம்ம அந்த கசாயத்தை கொண்டே வரல, எப்படி கொட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பேச்சு சொல்கிறாங்க, என்னோட வாரிசை காப்பாற்றுறதுக்காக என்னோட தெய்வமே வந்து காப்பாற்றிட்டு போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு சொல்லிட்டு அங்கே இருக்கிற சாமியை தொட்டு கும்பிட்டுட்டு ரொம்ப நன்றிமா என் மருமக முத்தலக எப்போவுமே காப்பாற்றி அவங்க கூட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேண்டிட்டு அங்கேருந்து வந்து பேச்சு நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த பக்கம் பூமியை வந்து நம்ம வேணால் பேசாமல் வந்து முத்தலகையும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு பூமி சொல்கிறாரு. அதுக்கு வந்து பேச்சு சிரிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் தான்ப்பா கவலைப்படாத, முத்தலக வந்து அதுக்கப்புறம் வந்து நம்ம குழந்தையோடய வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பூமிக்கு வந்து ஆறுதல் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பூமியுமே வேறு வழி இல்லாமல் பெரிய மனசு இல்லாமல் மறுபடியும் வந்து அங்கேருந்து கிளம்புறாங்க. முதல்ல வீட்டுக்கு வந்த பூமியுமே பயங்கர சோகத்தோடு இருக்கிற பார்த்த அஞ்சலி வந்து ஓகே நம்ம நினச்சதெல்லாம் நடந்துருச்சு போல இருக்குது, முத்தலக்கு ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை வந்து பூமியோட வாயிலே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கிட்ட போயிட்டு முத்தலக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டப்படுற மாதிரி கேட்குறாங்க. உடனே வந்து பூமி அவங்கள எட்டி பார்த்துட்டு ஏன் முத்தலக்கு ஏதோ ஆகணும் நீ நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோடு போனீங்களா என்னாச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒன்றாகலை, அவங்களாம் நல்லா தான் இருக்காங்க, அவங்க சாப்பிட்ட சாப்பாட்டில் தான் ஏதோ ஒன்று கலந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மருத்துவச்சு சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா ரிஜினாக்கும் அஞ்சலிக்கு லைட்டாக அப்படியே உள்ளே தூக்கி போடுது. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தா பேச்சு சொர்ணம் இவங்க எல்லாமே சிரிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க. இதை பார்த்தா இவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இந்த விஷம் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, இந்த விஷ சாப்பாடை சாப்பிட்ட முத்தலுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. இதுக்கப்புறம் ரெஜினாவும் பயங்கர கோவப்படுறாங்க, நம்ம பண்ண எல்லா விஷயத்துலையுமே இந்த முத்தலுக்கு தப்பிச்சுக்கிட்டே இருக்காள், இப்போ கடைசியில் அவங்களோட வீட்டுக்கே போயிட்டாலே இதுக்கு மேலே அவள் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அஞ்சலியுமே வந்து இதுக்கு மேலே நம்ம எப்படி இந்த வீட்டில் நம்ம சமாளிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கவலையோடு இருக்காங்க. ஆனால் பூமிக்கே வந்து ஒரு பயங்கரமான டவுட் வருது, அப்போ அவங்க சாப்பாடில் ஏதோ கலந்துருக்கு அப்படின்னா வந்து அந்த கலந்தது யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறப்போ இந்த மாதிரி ரெஜினாவும் அஞ்சலியும் வந்து திருத்திருன்னு முழிக்கிறாங்க. இதை பார்த்தோன்னா பூமிக்கும் வந்து தோணுது, சரி இவங்க தான் அதை பண்ணியிருக்கணும், இவங்களை எப்படி நம்ம இதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. இந்த பக்கம் பூமி வந்து இதை கண்டுபிடிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஞ்சலியும் ரெஜினாவும் வீட்டை விட்டு அமைச்சிருவார். இதுக்குண்டான மொத்த ஆதாரமும் வந்து பூமி கையில் கிடைக்குமா அப்படிங்கிறத இனி வரப்போகிற எபிசோட நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. இதேமாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சி யூ கைஸ் இன்னொரு வேற லெவலான வீடியோ நம்ம மீட் பண்ணலாம்.